இப்படி ஷாம்பு போட்டு குச்சா முடி கொட்டலாம் செய்யும் என்னக்கா சொல்ற முத அந்த ஷாம்பு தண்ணில கலந்துக்கோ ஊத்து ஊத்து செய்றேன்க்கா செய்றேன் இப்ப இந்த தண்ணியை தலைக்கு தேச்சு குளி ஷாம்பு அப்படியே கையில போட்டு தலையில தேய்க்க கூடாது இந்த மாதிரி ஒரு மக்கல தண்ணியை கலந்து அப்புறமா தேய்க்கணும் சொல்ற அவ்வளவுதானே குடு அது மட்டும் இல்லப்பா இந்த தண்ணியை நம்மளோட தலையில நாலே நாலு இடத்துல மட்டும் தான் தேய்க்கணும் இருக்கு நீ வாடு சும்மா எல்லா முடியும் சித்து கொர கொரன் தேய்ச்சு குளிச்சின் வை முடி தான் கொட்டும் என்னக்கா சொல்ற நாலு இடத்துல தான் தேய்ச்சு குளிக்கணுமா அது என்ன நாலு இடம் சொல்லுக்கா சொல்றேன் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி தலைக்கு குளிக்க போறதுக்கு முன்னாடி பண்ணவே கூடாத அஞ்சு விஷயம் இருக்கு அத முதல்ல சொல்றேன் கேட்டுக்க சொல்லுக்கா சொல்லுக்கா முதல்ல நம்ம தலை குளிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம தலைமுடிய நல்லா சிக்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் தலையில ஷாம்பு போட்டே குளிக்கணும் ரெண்டாவது விஷயம் நம்மளோட தலையில எந்த எண்ணெயோ ஹேர் மாஸ்கோ இல்லாம முடி ரொம்ப ட்ரையா இருக்கும்போது தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கவே கூடாது இல்ல நான் நேத்தான் தலை குளிச்சேன்க்கா இன்னைக்கு நான் வெளியே போறேன் கொஞ்சம் தலை குளிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கலாம் மூணாவது விஷயம் சில பேர் தலையில தண்ணியே ஊத்தாம நேரடியா ஷாம்புவை தலையில போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது நம்மளோட தலையில நல்லா தண்ணியை ஊத்தி எல்லா முடியும் ஈரமானதுக்கு அப்புறம் தான் ஷாம்பு போட்டு நம்ம தேய்க்கவே ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இப்ப நம்ம ஷாம்பு போட்டு குளிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்திட்டு சரி நம்ம ஷாம்பு போட்டு குளிச்சிட்டோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடவே கூடாது அந்த ஷாம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஸ்கால்ப்ல போய் செட்டில் ஆயிருக்கும் அதனால தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறமும் ஸ்கால்ப்ல நல்லா மறுபடியும் தேய்ச்சி மறுபடியும் தண்ணி ஊத்தி குளிச்சிடணும் நாலாவது பாயிண்ட் நம்ம ஷாம்புவை பயன்படுத்தும் போது ஒரு சின்ன 1 ரூபாய்க்கான அளவுக்கு அவங்கவுங்களுக்கு இருக்கிற முடிக்கு ஏத்த மாதிரி தண்ணியில கலந்து தான் பயன்படுத்தணும் இன்னும் சில பேர் 2வது தடவையா ஷாம்பு போடுவாங்க அந்த மாதிரி நம்ம அடிக்கடி பண்ணும்போது நம்ம முடி வளரக்கூடிய தன்மைகள் இருக்குல்ல அந்த தன்மைகள் எல்லாமே குறைஞ்சு நம்ம முடி கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டரே சொல்றாங்க கடைசியா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்ம தலைக்கு குளிக்க போற தண்ணி சுடு தண்ணியாவோ உப்பு தண்ணியாவோ இருக்கவே கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமே ஏக்கா பச்சை தண்ணியில குளிக்கணுங்கிறது நியாயம் சுடு தண்ணியில குளிக்க வேணாம் அப்படிங்கிறது கூட ஏத்துக்கலாம்க்கா உப்பு தண்ணினா நம்ம வீட்டுல எல்லாம் பைப் வத்துருக்குன்னா போர் வாட்டர் உப்பு தண்ணி தானக்கா வருது அப்ப அதுக்கெல்லாம் மினரல் வாட்டர்லயா வாங்கி வச்சு குளிக்க முடியும் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது அந்த வர்ற தண்ணியிலே குளிச்சுக்கிருவோம் நீ சொன்ன மெத்தடையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி குளிச்சுக்கிறேன் அது இருக்கட்டும் அந்த 4 இடம்னு சொன்னீல அது எந்தெந்த இடம்னு சொல்லு அப்பதான் அந்த இடத்துல தேய்ச்சு நல்லா குளிக்க முடியும் அந்த 4 இடம் என்னன்னா முதல்ல நம்மளோட ஸ்கால்ப் அதாவது முடி வளர்ற இடம் இந்த முடி வளர்ற இடத்துல ரொம்ப மெதுவான பகுதி அது அதை நம்ம கையில் இருக்கக்கூடிய நெகத்தை வச்சுமே ரொம்ப ஹார்ஷாவோ இல்லை ரொம்ப குறக்குறனோ தேய்ச்சோம் அப்படின்னா அந்த இடம் ரொம்ப அழுத்தமாகி புண்ணு வர ஆரம்பிச்சு நம்மளுக்கு முடி வளராமல் போயிடும் அதனால அந்த இடத்த ரொம்பவே சாஃப்டாக தேய்க்கணும் முதல் பகுதி ஸ்கால்ப்பு 2வது பகுதி தலையில் சுழின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சுழி இருக்கக்கூடிய பகுதி 3வது பகுதி நம்மளோட 2 காதுக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த 2 பகுதிகள்லையும் தேய்க்கணும் 4வது பகுதி நம்மளோட கழுத்துக்கு மேல இருக்கிற இந்த பகுதிகளில் ஷாம்பு போட்டு நல்லா தேய்க்கணும் தம்பி ஓ அப்படியாக்கா இத்தனை நாள் ஷாம்பு எடுத்தமா தலையில தேய்ச்சமா கொற கொறன்னு நொற வர்ற வரைக்கும் தேய்ச்சிட்டு தண்ணியை ஊத்திட்டு கடகடன்னு துவட்டிட்டு போயிட்டே இருப்போம்க்கா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியுது இனிமே நான் இதே மாதிரி குளிச்சுக்கிறேங்க்கா இன்னும் முக்கியமான விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சு பெருசு இல்லப்பா ஷாம்பு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சாதான் இந்த முடி கொட்டுறதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியும் அக்கா அது ஒரு விஷயமாக்கா எனக்கு நல்லா தெரியுங்க்கா இப்ப முடி கொஞ்சம் கம்மியா இருக்கு இப்ப என்னை மாதிரி ஆம்பளை பையில இருக்குன்னு வச்சுக்கவேன் 1 ரூபா ஷாம்பு இப்போ கொஞ்சம் முடி நீளமாக இருக்குது இப்போ உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை வச்சுக்குவேன் 2 ரூபா ஷாம்பு இப்போ ஒரு வீட்டுக்கே ஒரு ஷாம்பு அது மாதம் மாதம் வாங்கணும்னு கொஞ்சம் அந்த பணக்கார பாட்டிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்கன்னா டப்பால் இப்படி வாங்கி வச்சிருப்பாங்க பாத்ரூம்ல அதை எடுத்து எப்போ தேவையோ அப்படி குளிச்சுக்குவாங்க அதனால அது எனக்கு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரியும் நான் போய் வாங்கிக்கிறேன்க்கா நமக்கு 1 ரூபா ஷாம்பு போதும் வரவா அது இல்லை ஷாம்பு வாங்கும்போது பிஹெச் லெவல் பேலன்ஸாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அதே மாதிரி நம்ம வாங்குற ஷாம்பில் சல்ஃபேட் ஃப்ரீ பாரபென் ஃப்ரீலாம் இருக்கான்னு பார்த்து வாங்கணும் ஷாம்புலேயே ஹெவி ஷாம்பு லைட் ஷாம்புன்னு இருக்கு அதாவது அதிகமாக நொர வரக்கூடிய ஷாம்பை ஹெவி ஷாம்புன்னு சொல்லுவாங்க நொர அதிகமாக இல்லாமல் கம்மியாக வரக்கூடியதை லைட் ஷாம்புன்னு சொல்லுவாங்க அதிகமாக நம்மளுக்கே தெரியும் தலையில் போட்டு அதிகமாக நொர வந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துலயே இல்லை அடுத்த நாள்லேயே நம்மளோட முடி ட்ரை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்மளே பார்த்துருப்போம் அதனால டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெவி ஷாம்பு யூஸ் பண்ணாமல் லைட் ஷாம்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க அப்படியாக்கா நான் இத்தனை நாள் சும்மா அந்த விளம்பரத்தை பார்ப்பேன் எது நமக்கு ஃபேவரட்டான விளம்பரமோ அது எது நம்மளை ஈர்க்குதோ அந்த மாதிரி தான்க்கா ஷாம்புலாம் வாங்குறது நீ சொன்ன மாதிரி பிஹெச் லெவலு இந்த சல்ஃபேட்டு ஃப்ரீ பாரபன் ஃப்ரீ இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுக்கா இனிமேல் நான் ஷாம்பு வாங்கினா இதெல்லாம் பார்த்து வாங்குறேன் நல்லா தெரிஞ்சுக்கப்பா இந்த காலத்தில் ஆணோ பொண்ணோ ஐயோ எனக்கு நிறைய முடி கொட்டுது இப்படிலாம் போகுது அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்படுவாங்க அப்படி வருத்தப்படுற விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற முடியை எப்படிலாம் பராமரிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இது எல்லாம் ஒரு வகை தான் ஆனாலும்
இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் தரக்கூடிய சாப்பாடு காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிடணும், நிம்மதியா தூங்கி எழுந்திரிக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை வாழணும், அதிகமா தண்ணி குடிக்கணும். இப்படி இருந்தாதான் நமக்கு முடி கொட்டுற பிரச்சனைல இருந்து ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. அதத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் தம்பி. ஆமாக்கா ஆமாக்கா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த தண்ணியில கலக்கி ஷாம்பு வச்சிருக்கேன்ல, இத போய் இந்த இடம் பின்னாடி சுழி இந்த ஸ்கால்ப்ல மெதுவா தேய்ச்சு அழகா ஒரு குளியல போட்டு வந்துடுறேன். பரவா. ஆ தம்பி, அதே மாதிரி உன் முகத்தை பளபள பாக்குறதுக்கும் நம்ம வீட்டுல அரிசி கலக்குற தண்ணி இருக்குல்ல, அந்த வடிச்சு தண்ணியை வச்சு எப்படிலாம் யூஸ் பண்ணி அழகாக்கலாம் அப்படின்னு தேடிடவில் முழு வீடியோ போட்டிருக்கோம்ப்பா. அதோட லிங்க் கமெண்ட்ல இருக்கு, அதையும் கிளிக் பண்ணி பாத்துரு. அதை நான் கண்டிப்பா கிளிக் பண்ணி பாத்துறேன்க்கா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒன்னு செய்யணும். என்ன? அவ்வளவுதான், செஞ்சிட்டேன். சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். இன்னொரு